ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் தக்காளி சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை, கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் 3 பல் பூண்டை கட் பண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா சிவக்கிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோடு சேர்ந்து தக்காளியும் நல்லா மசிய வதங்கணும். இப்போது இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ஆட் பண்ண வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அடிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சுவையான சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவையான சூப்பரான வேறொரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.